அக்னி குஞ்சொன்று கண்டேன். அதை அங்கொரு காட்டில் ஒரு புந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு. தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ? சொல்லுக்குள்ளே அடங்காதே பெண்ணே, உயரம் மகாகவி பாரதியாருடைய வார்த்தை யாது மாறி நின்றாய் காணி அப்படின்னு காணியை பற்றி எழுதுக்கா பாரதிக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் என்று காணி. ஆமா காணி போய் நின்று சண்டை போடுவோம். நீதான் இப்படி வச்சிருக்கிற சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நீ வச்சிருந்தா எப்படி பாட்டு எழுதுவேன், இனிமே உங்களை கூடாமே போயிடுவேன் அப்படி எல்லாம் உரிமையா தெய்வத்தை எட்டு வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு அம்மாவும் காணியா தான் தோசை எடுத்துக்காம இருக்கிறது, இட்லி எடுத்து போடுவாங்க, இன்னைக்கு சோற வைப்பாங்க, இன்னைக்கு ரசத்தை வைப்பாங்க, இடையில அப்பாவுக்கு எடுத்து திட்டு போனோம், இடையில நம்ம தாத்தாவுக்கு ஒரு காஃபி போட்டு கொஞ்சம் வாசிப்படுத்தி கொடுக்குறேன். நிறைய புத்தகங்கள் படிக்கணும், நியூஸ் பார்க்கணும். அப்பதான் இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு நல்ல இடத்துல இருக்கிறோம், நம்ம எவ்வளவு உயர்வான இடத்துல இருக்கிறோம், நம்ம எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். நியூயார்க் நகரத்துல ஆண்களுக்கு ஒரு பெரிய இடத்தை இருப்பீர்கள். இவங்க எங்க புதுக்கோட்டையை சேர்ந்தவர்கள் என்று உங்களை பத்தி யாரோ ஒருத்தங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு பெருமையை, அப்படி ஒரு கர்வத்தை நீங்கள் இந்த மண்ணுக்கு தர தயாராக இருக்கிறீர்கள். காலேஜ் போய் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. காலேஜ் சொல்லுக்குள்ளே அடங்காதே பெண்ணே, உயரம் உலகேதான் அமர்ந்தால் உயரம் தெரியாது, நீ நிமிர்ந்தேவா பெண்ணே.